ஆர்கானிக் ஷாப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் குறிப்பிட்டபடி பார்த்தீங்கன்னா கொம்புத்தேன், மலத்தேன், முருங்கைத்தேன், வேம்புத்தேன், நாவல் தேன், துளசி, காஷ்மீர் ஒயிட்டு, பெருஞ்சீரகத்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகுத்தேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு இயற்கை ஆர்வலர். எடுத்துக்கலாம் மெயினாக வந்து நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தா, எனக்கு ஒரு தேன் ஒரு அலாதையான விஷயம், மிகப்பெரிய கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அதை பற்றின ஒரு சின்ன தகவல் தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நம்மளுடைய வாழ்நாளில் தேனுடைய குறைவு, தேனுடைய பயன்பாடு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இதை வந்து அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஜமீன்தார்கள், ராஜாக்கள் இவங்கெல்லாம் பயன்படுத்திட்டானாங்க. நம்மளாலாம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவங்க இந்த விலையேற்றம் இது வந்து ரொம்ப அரிதான விஷயம் அப்படின்னு மாதிரி ஒரு பெரிய இமேஜ் கொடுத்துருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேனில் வந்து ரொம்ப அருமையான மருத்துவ குணம் உண்டு. எல்லாத்துக்குமான ஒரு மருத்துவ குணம் இந்த தேனில் உண்டு. அது இல்லாமல் உடம்புல எந்த வகையான நோயாக இருந்தாலும், இல்லை ரொம்ப ரொம்ப ஆள் ரொம்ப வீக்காக இருக்காங்க, இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஆண்மை குறைபாடு, இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் தேனை மாதிரி ஒரு மருந்து எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் சித்தாலையும் பார்க்கலாம், ஆயுர்வேதிக்கலையும் பார்க்கலாம். நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில் அதிகப்படியான பயன்பாடுக்கு தேனுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம கடையில் வைக்கிற தேனுக்கும் இந்த தேனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வைக்கிற தேன் நம்ம தேனீக்கள் வந்து பொதுவாக முதல்ல தேனீ பற்றி சொல்லணுன்னா, தேனீக்கள் ரெண்டு வகை. ஒன்று வந்து இத்தாலியன் தேனின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து இந்திய தேனின்னு சொல்கிறாங்க. இந்திய தேனீக்கும் இத்தாலிய தேனீக்குமே தேனீக்குள்ளே நிறைய சத்து குறைபாடுகள் உள்ள தேனீக்களும் இருக்குது, சத்து அதிகமாக உள்ள தேனீக்களும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம அதிலேருந்து எடுக்கிற கண்டென்ட் என்னவோ அதுதான் நம்ம ரிசல்ட்டாக கிடைக்க போகுது. இப்போது நான் என்னுடைய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முதல்ல நான் வீட்டில் தேனீ வளர்த்துட்டு இருந்தேன், வளர்ப்பு தேனீ வளர்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து தேன் மேலே ஈடுபாடு இருந்தாலும் நான் தேனீ பண்ண மாதிரி சின்னதாக ஒரு ரெண்டு மூணு பெட்டி போட்டு தேனீ வளர்த்துட்டு இருந்தேன். அதுலேருந்து எடுக்கிற தேன் எடுத்து பயன்படுத்தியிருந்தேன். அந்த தேன் ஒரிஜினல் தேன் எனக்கு இருந்தேன், என் கண் கூட நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே, இதில் வந்து தேனீ வந்து ஈடு கட்டுது, நம்ம அதுலேருந்து எடுத்து பயன்படுத்துகிறோன்ற மாதிரி எனக்கு ரொம்ப அந்த விஷயம் பிடிச்சிட்டு, இதை நம்ம மட்டும் ஏன் பயன்படுத்தணும், இது ஒரு உண்மையான விஷயம், நம்ம அதில் எதுவுமே கலப்படம் பண்ணவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது, இந்த விஷயத்தை நம்ம எல்லோரும் கொடுக்கலாமே, ஒரு நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு கொடுக்கலாமேன்றது தான் என்னுடைய முதல்ல கிடச்ச ஒரு அற்புதமான விஷயமாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இதை பற்றி நிறைய விஷயங்கள் தகவல்கள் சேகரிக்கின்னு பார்த்தீங்கன்னா, தேனுக்குள்ளே நிறைய தகவல்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி தேன் வந்து ஒரு தேன் ரெண்டு தேன் கிடையாதுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 380 வெரைட்டிஸ் இருக்குது தேனியில். உலகம் முழுவதும் கிடைக்கக்கூடிய தேனீக்கள் தேன் பார்த்திங்கன்னா 350 தேன் வகைகள் இருக்குது. அந்த தேன் எப்படி பார்த்திங்கன்னா, நிறம் மாறும், திடம் மாறும், அதனுடைய இயற்கை தன்மை மாறுது, அதனுடைய கலர்ஸ் மாறுது, எல்லாமே வித்தியாசமாக வந்துட்டுருக்கும். இதில் ரொம்ப அதிகமான தேன், அதாவது ரேட்டு அதிகமாக உள்ள தேனும் கிடைக்குது, ரொம்ப குறைச்சலாக உள்ள தேனுக்கு. ஏன் இந்த ரேட்டு அதிகம் ரேட்டு கம்மி, தேன்னெல்லாம் காமன் தானே, அப்படிலாம் கிடையாது. எந்த மாதிரியான சூழ்நிலையில், எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் ஒரு தேனீக்கள் தேன்களை கொண்டு வரது, என்ன மாதிரியான பூக்களில் கொண்டு வரது, அதனுடைய ஸ்ட்ரென்த்தன் என்னவாக இருக்கும், அது நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கான பலன்கள் என்ன, இதை பொறுத்து தான் இந்த தேனோட விலை கூட குறைச்சல், அதே மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி கிடைக்குது. இப்போ கொம்பு தேன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான தேன். நமக்கு நம்மளுடைய மருத்துவ விஷயங்கள்லேயே அதுக்கே பயன்பாடு உள்ள தேன் பார்த்தீங்கன்னா கொம்பும் மலைத்தேனும். இந்த மலைத்தேன் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இன்றைக்கி அது ரேட்டு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் பண்ணி விற்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த தேனோட தன்மையும் இருக்கும். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜெல் மாதிரி கிடைக்கும் ஒரு சில தேன். அது நிறைய பேர் வந்து என்னங்க இது மிக்சரானு கேட்பாங்க. இல்லை, அந்த மண்ணோட தன்மை அந்த சீதோஷனுக்கு ஏற்ற மாதிரி தேன் வந்து கட்டியும் போகும், அந்த மாதிரி விஷயமும் உண்டு. இதில் கொம்புத்தேன், கொம்புத்தேன் பார்த்திங்கன்னா அடர்ந்த காடுகளில் தான் மேக்ஸிமம் அது கிடைக்கும். ரொம்ப ஒரு டீப்பான இடத்துல தான் அந்த மாதிரி இடங்களில் கிடைக்கக்கூடிய தேன் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அந்த கொம்புத்தேனோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1 கிலோ, இல்லை அதிகபட்சம் 1.5 கிலோ அடையில் தான் அந்த தேன் எடுக்க முடியும். அதனுடைய விலை ஏன் கூடமாக இருக்கிறதுக்கு காரணமே இது தான். ஸோ நம்ம அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை கொண்டு வரும்போது அதிகபட்சமாக 1 கிலோலேருந்து 3/4 கிலோ தேன் தான் கிடைக்கும் ஒரு அடையில். ஸோ இன்றைக்கி அது ரேட் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 1800 ரூபா அந்த ரேட்டு விற்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் மலைத்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில், இப்போது இன்டூ டீப் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 550-600 அந்த ரேஞ்சு கிடைக்குது. நம்ம மாதிரி நகரங்கள் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்ற விஷயங்கள் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டு மார்க்கெட் ரேட்டு 950 ரூபா 900 ரூபா ரேட்டுக்கு இன்றைக்கி கிடைக்குது. அது இல்லாமல் என்கிட்ட ஸ்பெஷலாக ஒரு 30 வகையான தேன் நான் வச்சுக்கிட்டு ஆர்கானிக் ஷாப் முழுக்க எனக்கு இது தெரிஞ்சு நான் வாங்குகிற இடங்களை நேரடியாக பார்த்து கொள்முதல் பண்ணுறதுனால சொல்கிறேன், என்கிட்ட இருக்க எல்லா தேனுமே முழுக்க இயற்கையாக எடுக்கப்பட்ட தேன்கள் தான். இன்னொன்று வளர்ப்பு தேன்களும் இருக்குது.
ஒரு 30 வகையான தேன்கள் நான் வாங்கி ஆர்கானிக் ஷாப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் குறிப்பிட்டபடினு பார்த்தீங்கன்னா கொம்பு தேன், மலத்தேன், முருங்கை தேன், வேம்பு தேன், நாவல் தேன், துளசி, காஷ்மீர் ஒயிட்டு, பெருஞ்சீரகத்தேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகுத்தேன், கொசுத்தேன், இந்த மாதிரி நிறைய என்கிட்ட ஒரு 30 வகையான வெரைட்டிஸான மெயின் தேன்கள்லாம் இருக்குது. இங்கே என்கிட்ட நிறைய போகக்கூடிய தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொம்புத்தேன், மலத்தேன், முருங்கை, நாவல். இந்த நாலாயிட்டும் அதிகம் போகுது. ஏன் இது ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொம்புத்தேன் பொதுவாகவே எல்லா வியாதிக்கும், இந்த குறிப்பிட்ட வியாதியில் எல்லா வியாதிக்கும் அடிப்படையாக இந்த தேனை பயன்படுத்தினால மேக்ஸிமம் எல்லா வியாதியும் க்யூர் ஆகும். அது எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 கிராம் தேன் பயன்படுத்தினா போதுமானது. நம்ம உடம்புக்கு 10 கிராம் தேன் பயன்படுத்தினா போதுமானது. அந்த தேனை வந்து நம்ம நக்கி தான் சாப்பிட்ணுன்றாங்க. நீங்கள் எடுத்து குடிக்கிறதோ இல்லை மற்றபடி ஸ்பூனில் அப்படிலாம் இல்லை. இந்த தேனை வந்து உள்ளங்கையில் ஊற்றி நக்கி இந்த நாக்குக்கும் இந்த கைக்கும் உள்ள தொடர்பு, இங்கே கிடைக்கிற ஒரு கெமிக்கல் இங்கே கிடைக்கிற கெமிக்கல் ரெண்டு ரியாக்ஷன் பண்ணி தான் உள்ளே போயிட்டு நமக்கு க்யூரேஷன் கொடுக்குது. அதே மாதிரி இந்த கொம்பு தேனை ஸ்பெஷாலிட்டி என்ன பாருனா இந்த பெண்களுக்குரிய கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் அது க்யூர் பண்ணுது. ஆண்கள் குறைபா, ஆண்களோட விந்தணு குறைபாடு, வேறு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வயிறு சம்மந்தமாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ இதுக்கெல்லாமே அடிப்படையாக இந்த கொம்பு தேன் ஜென்ரலாக எடுத்துக்கிற ஒரு தேன். விலையும் கூட நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கொம்பு தேனில். மலத்தேன் பார்த்தீங்கன்னா சூடு உடம்பு உள்ளவங்க மலத்தேன் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுவும் சூடு அதுவும் சூடு, உடல் ஒரு சூடாக இருந்ததுன்னா உஷ்ணத்தை ஏற்படுத்தி. பொதுவாக வந்து நீங்கள் திருமண நாட்களில் இந்த மாப்பிள்ளைக்கு உடம்பு உஷ்ணத்துக்காக தேன் நிறைய சேர்த்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா உடல் சூடை கொடுக்கறதுக்கு, சூடை கொடுத்து தாம்பத்திய உரம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மென்ஷன் பண்ணி மலத்தேன் கொடுப்பாங்க. அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. தேனிலவுக்கு காரணமே அதுதான். தேனிலவுன்ற வார்த்தை வந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனை வந்து அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துறது உங்களுடைய வயிறு சுத்தப்படுத்துறது இல்லாமல் கர்ப்பப்பையும் சுத்தப்படுத்தி உங்களோட விந்தணுக்களையும் உற்பத்தி பண்ணி எக்ஸ்ட்ரா நிறைய உற்பத்தி பண்ணி கொடுக்குறது தாம்பத்திய உறவை நீடிக்கவும் செய்யுது. அது நிறைய பேருக்கு அது அனுபவ ரீதியாக அது தேனை பயன்பாடு வரும்போது தெரிய வரும். ஸோ அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ ஸ்பெஷலாக முருங்கைத்தேன். முருங்கைத்தேன் பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் குறைபாடு உள்ளவங்க, இந்த எலும்பு வீக்காக இருக்கவங்க, நரம்பு ரொம்ப தளர்ச்சி இருப்பாங்க அவங்க, அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக இந்த முருங்கைத்தேனை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட்டும் வருது அங்கேருந்து. ஏன்னா பொதுவாகவே முருங்கை மரத்துலேருந்து முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கைக்காயின் படி சாப்பிடுவோம். இந்த முருங்கைத்தேன் எப்படி எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கருக்கு பெரிய ஃபார்ம் இருக்கும். இந்த பண்ணைகள் இருக்கும், முருங்கை பண்ணைகள் இருக்கும். அந்த வளர்ப்பு பண்ணைகளில் நம்ம வளர்ப்பு பெட்டி, தேனி பெட்டியே போட்டுருவாங்க. அதை போட்டுட்டாங்கன்னா அங்கே ஒவ்வொரு 10 அடிக்கு ஒரு பெட்டியை போட்டு வச்சுருவாங்க. ஸோ இந்த வளர்ப்பு தேனுன்றது பொதுவாக ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் தான் பண்ணும், அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணாது. ஸோ அந்த 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே என்ன மாதிரியான பூக்கள் இருக்கோ அதுலேருந்து தான் எத்தனை சேர்க்கும். ஸோ இவங்க ஒரு 2 ஏக்கருக்கு 3 ஏக்கருக்கு வெறும் தேனி, வெறும் முருங்கை பண்ணையை வச்சுருந்தால அதிகப்படியாக 70% அந்த பூக்கள்லேருந்து கொண்டு வந்து சேர்க்குற தேன் தான் முருங்கை தேன். ஸோ முருங்கைப்பூவில் என்னென்ன விஷயம் தன்மைகள் இருக்கோ அதெல்லாம் அந்த தேனில் கிடைக்கும். அதை உட்கொள்கிற நமக்கும் அதுக்கான நோய் நிவர்த்தியான எல்லா விஷயமும் அதுலேருந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நாவல் தேன் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப அருமையான மருந்து நாவல் தேன். இதில் என்ன இன்னொரு மைனஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் சம்மந்த பிரச்சனை உள்ளவங்க நாவல் தேனை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இருமல் வரும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது. மெயினாக நாவல் தேன் சுகர் பேஷண்ட்டுக்கு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு இந்த காட்டு நெல்லியோட பவுடர் சொல்லுவாங்க, மூலிகை கடலில் போய் கேட்டிங்கன்னா காடு நெல்லியோட பவுடர் அது வாங்கி ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு தேன் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 48 நாள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, நக்கி சாப்பிடணும், சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு தெரியும். சுகரோட லெவல் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். அதுக்காகவே ஸ்பெஷலாக இருக்கு பாருங்கள், இதுதான் நாவல் தேன். நல்லா கருப்பாக இருக்கும், இந்த டேஸ்ட்டே வந்து சிறுகசப்பாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ட தேன் பொதுவாக வந்து தேனோட சுவை வந்து சொல்லுவாங்க, இனிப்புன்னு சொல்லுவாங்க. தேனோட உண்மையான சுவை என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அடி தொண்டையில் ஒரு சிறு கசப்பு இருக்கும், அதுதான் தேனோட உண்மையான சுவை. அதனால தான் டாக்டர்ஸ் எல்லாமே சஜஷன் பண்ணுறது தேனை சாப்பிடலாம், தேன் வந்து சுகரை இன்க்ரீஸ் பண்ணாது. நீங்கள் எந்த டாக்டர் சொன்னாலும் கேளுங்க, கேட்டால் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் தேனை வந்து கண்டிப்பாக நம்ம உணவில் எடுத்துக்கணும்வாங்க. ஆனால் நம்ம அதை செய்கிறது இல்லை, ஏன்னா தேனோட வேலை அதிகமாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, வேலை இல்லைங்க. இந்த ஒரே ஒரு ட்ராப் தேனி வந்து சேர்க்கறதுக்கு அந்த பூக்கும் அந்த தேனி பெட்டிக்கும் 50 முறை ட்ராவல் பண்ணணுமா. குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு ட்ராப் சேர்க்கறதுக்கு 50 முறை ட்ராவல் பண்ணி தான் ஒரே ஒரு ட்ராப்பை சேர்க்குது அந்த தேனி.
அப்போ ஒரு கிலோ எடுக்கிறோம், ஒரு லிட்டர் எடுக்கிறோம், ஒரு அண்டா ஃபுல்லாக எடுக்கிறோன்னா அதோடய உழைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதையும் தாண்டி இதுக்குள்ளே பயன்கள் முழுசாக நம்ம போய் சேரணும். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்ற எல்லா விஷயமும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம மாதிரி நகரங்களில் இந்த விலை வந்து கூடுதலாக கிடைக்குது. இதே நீங்கள் ஃபாரஸ்ட்டில் போனால் கம்மியாக கிடைக்கும். ஏன்னா அங்கே இருக்க சீதோஷனில் அங்கே எளிமையாக கிடைக்கிற விஷயம். இது எங்கேருந்து இங்கே வரும்போது தான் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இது அதிகமாகுது. இன்னொன்று, இது மகத்துவம் நம்ம மெடிக்கல் ஷாப்புக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ரெகுலராக நம்ம வந்து உணவில் எடுத்துக்கிட்டோன்னா மெடிக்கல் ஷாப் பக்கம் போகவே தேவையில்லை. இது வந்து நாவல் தேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஒயிட்னு பேர். இதை காஷ்மீர் ஒயிட்னா நம்ம குங்கும பூவெலாம் நம்ம இந்த நார்த் இந்தியா சைட்லேருந்து கொண்டு வருவோம். இது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய கலர் மாறும். இதே நீங்கள் பிப்ரவரி ஜனவரி மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் கண்டிப்பாக இருக்காது. ப்யூர் ஒயிட் வாட்டர் கலரில் இருக்கும். இது பொதுவாக வந்து அதிகப்படியான இனிப்பு. இந்த தேனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான இனிப்பு. எப்படின்னா அது கசப்புன்னு சொல்லணும். இது மாதிரி இது அதிகப்படியான இனிப்பு. இதை நீங்கள் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஃபேஷியல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸ்கின் நல்லா பளிச்சின் ஆகிறதுக்கு அதுக்கு நல்லா அதை அப்ளை பண்ணலாம். மேலே இந்த அடிப்பட்ட இடங்கள் ஸ்கேர் இருக்குது அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த காஷ்மீர் ஒயிட் வந்து ரொம்ப அற்புதமான நல்ல தேன். இந்த தேன் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் நாங்கள் ஒயிட்டுன்னு சொன்னீங்க இந்த கலரில் இருக்குன்னுவாங்க. இல்லை, இது பொதுவாகவே இயற்கையாகவே ஆட்டோமேட்டிக்காக சீசனை சொல்லி அந்த கலர் மாறிட்டே இருக்கும். இதே தேன் இந்த பாட்டில் வைப்பேன். பிப்ரவரி மார்ச்சில் பார்த்தீங்கன்னா இது ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். இப்போ சீசன் ஆகஸ்ட்ன்றதுனால இந்த கலர். அதுக்கப்புறம் வேம்பு தேன் இருக்குது. வேம்பு தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேம்பு தேன் வந்து அதனுடைய பயன்பாடுகள் என்னென்னா, பொதுவாக வேம்பு வந்து ஒரு கசப்புத்தன்மை உடையது. வயிற்றில் இருக்க பூச்சி வயிறு சம்மந்தமான என்ன விஷயம் இருந்தாலும், இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லை இந்த குட்டி குட்டி இந்த என்ன சொல்லு நாடா பூச்சிலாம் சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வயிறு சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு வேம்பு தேன். அதுவும் லாஸ்ட்டில் சாப்பிடும்போது சிறு கசப்பாக இருக்கும். அதுதான் அந்த தேனோட ஸ்பெஷாலிட்டி. இன்னொன்று துளசி தேன். துளசி தேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டு ரெண்டு வருஷமாக எல்லோரும் கொரோனாவில் பெரிய கஷ்டப்பட்டுருந்தோம். என்னென்னா காஃபு இரும்பல் இந்த மூச்சு விட முடில போக முடில வர முடில அந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருந்தது. ஸோ அந்த துளசி தேன் சாப்பிடும்போது துளசியில் நம்ம ஜென்ரலாக என்னென்னலாம் விஷயம் கிடைக்குமோ, இந்த இரும்பல் சம்மந்தமான விஷயம், நுரையீரல் சம்மந்தமான விஷயம், இது எல்லாத்துக்கும் துளசி தேன் நல்ல பெரிய மிகப்பெரிய வரப்பு. அது கலரு அதனுடைய அடர்த்தி அதை பொறுத்துலாம் மாறும். அதே மாதிரி அதனுடைய விலையும் மாறுது. இப்போது நீங்கள் உலகத்திலேயே ரொம்ப அதிக விலை உள்ள தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மானுகா தேன்னு ஒரு தேன் இருக்குது. அது அமேசான் மாதிரி காடுகளில் ரொம்ப அடர்த்தியான காடுகள் எடுக்கக்கூடிய தேன்களாம். அது வந்து பார்த்திங்கன்னா மகத்துவம் வந்து அந்த அளவுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி. அது என்ன சொல்கிறது, இங்கே நம்ம இங்கே ஜெல்லின்னு ஒரு ராயல் ஜெல்லுன்னு ஒன்று சொல்லுவோம், அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் கிடைக்குது, எக்ஸ்ட்ராடினரியான நம்ம ஹெல்த் ஸ்ட்ரென்த்லாம் கிடைக்குது. அது மாதிரி மானுகா தேனில் அடர்ந்த காடுகளில் கிடைக்கிறதுனால அங்கே என்னென்ன மரங்கள் மூலிகை மரங்கள் இருக்கோ அதிலேருந்து கொண்டு வர தேன். அதனுடைய விலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100,000 ரூபா கொடுத்து இன்றைக்கி விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு போகிறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷலாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் தான் விலை கூடுதல் விலை. அதே மாதிரி இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா நம்ம குங்கும பூ தேன் விலை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வெள்ளைத்தேன் காஷ்மீர் ஒயிட் அணி விலை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் விட கொஞ்சம் காஸ்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுதேனி மணத்தேன். இங்கே நம்ம கிராமங்களில் மணத்தேனி சொல்லுவாங்க, சிறுதேனி. அது சிறுதேனிலிருந்து கொண்டு இங்கே அதுக்கு இன்னொரு பேரும் இப்போ நம்ம புழக்கத்தில் இருக்க பேர் கொசுத்தேனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொசுத்தேன்னா தேனி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக இருக்கும், பார்க்கறதுக்கு கொசு மாதிரியே இருக்கும். அதனால் இதுக்கு அடைமொழியாக கொசுத்தேன்னு சொல்கிறாங்க. இந்த தேன் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜீரண சக்திக்கு ரொம்ப அதிகமாக. இப்போ நீங்கள் ரொம்ப நம்ம நிறைய பேர் நிறையா சாப்பிடுவாங்க, இல்லை உடல் உபாதை இருக்கும், வயசானவங்க இருப்பாங்க, சாப்பிட்டா ஜீரணம் ஆக மாட்டேங்குது ரொம்ப சிரமப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அரிய மருந்து இந்த கொசுத்தேன். அதுதான் மணத்தேன் இல்லை சிறுதேனின்னு சொல்லுவாங்க. இந்த தேன் வந்து இருக்கிறதே இன்றைக்கி நம்ம இதில் வந்து விலை ரொம்ப கூடுதல். இந்த 4-5 தேன்கள்லாம் விலை ரொம்ப அதிகமாக தான் இன்றைக்கி ரேட்டுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பலன்களும் உண்டு. என்ன இதில் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கொம்பு தேனில் நிறைய ஸ்பெஷாலிட்டி நம்ம சொல்லாமலே விட்டுட்டேன். கொசு தேனில் தவிர்த்து நம்ம கொம்பு தேனில் எடுத்திங்கன்னா தேனியோட மகரந்த தூள், அது இல்லாமல் ராயல் ஜெல்லின்னு ஒரு கண்டென்ட்டு. ராயல் ஜெல்லின்னா அந்த காலத்து ராஜாக்கள் அந்த ராயல் ஜெல்லி ஜெல்லி மாதிரி இருக்குமா, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எலாப்பட்டா ஜெல்லி மாதிரி இருக்குமா, ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குமா. அந்த ஜெல்லியை எடுத்து பயன்பாடுக்குள்ளே கொண்டு வரும்போது அவங்களுடைய ப்ரோட்டீன் ஸ்ட்ரென்தன் பாடி ஸ்ட்ரென்தன். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜாக்களுக்கு அந்த புறங்கள் இருந்து இத்தனை ராணி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, அவங்க மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாங்க, சண்டை போட்டாங்க, எதுவும் ஆகலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்றாட வாழ்வியலில் உணவு முறையில் 100% தேனீக்கள் பயன்பாடில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த தேனை வந்து அவங்க ரெகுலராக பயன்படுத்தி உடம்பை வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாக வச்சுருங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொம்பு தேனோட பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. வரலாறுகள் புத்தகங்கள் சொல்கிறத நம்ம திருப்பி அதை கன்வே பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா
பூண்டு தேன். இந்த பூண்டு தேன் வந்து நம்ம வளர்ப்பு தேன் போட்டு எடுக்கிறது கிடையாது, நேரடியாக எடுக்கிறதும் கிடையாது. இந்த பூண்டு தேன் வாங்கி பூண்டோட சாரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோடய சாரை வந்து தேன் கூட கண்டென்ட்டில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது ஏன் அது மாதிரி பண்ணுறாங்கன்னா, பொதுவாக பூண்டுக்கு வந்து கேன்சரை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் பூண்டுக்கு உண்டு. கேன்சர் வியாதி வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் பூண்டுக்கு உண்டு. ஸோ அதை வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, தேனில் மிக்ஸ் பண்ணி பூண்டு சாரை பண்ணி சாப்பிடுங்கன்னு. அதுக்கு பதிலாகவே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக பூண்டு தேன்னே வருது. அதே மாதிரி இஞ்சி தேன் வருது, பூண்டு தேன் வருது. அதே மாதிரி இந்த உடம்பு ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க பெருஞ்சீரகம் தேன் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேட் ரிடியூஸ் பண்ணலாம். பொதுவாக ஜென்ரலாக தேனுக்கு ஃபேட் ரிடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. பெருஞ்சீரக தேன் சாப்பிட்றதுனால சீராகம் அது பேர் இல்லைங்களா, உள்ள இருக்க இன்னரில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும். அதே நேரத்தில் இந்த ஃபேட் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு பெருஞ்சீரகத்தின் மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க என்கிட்ட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதிக்கு இலந்த தேன் இருக்குது, சந்தன தேன் இருக்குது, கருவேல தேன் இருக்குது, லவங்க தேன் இருக்குது, ஓமத்தேன் இருக்குது, சூரியகாந்தி பூ வந்து இருக்கக்கூடிய தேன் இருக்குது, குங்குமப்பூ தேன் இருக்குது, புத்து தேன் பேர்னா இந்த மண்ணுக்கு அடியிலத்துமே வைக்கும். இந்த தேனி வந்து கண்ணுள்ளவங்களாம் விஷயம் பார்க்கவே முடியாது, மண்ணுக்குள்ளே வைக்கும். ஸோ அதிலேருந்து நீ அந்த ஊர் பக்கங்கள்லாம் கிராமங்கள்லாம் பார்த்தினா ஆற்று ஓரத்தில் கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்று ஓரத்தில் அந்த தேனி மட்டும் போயிட்டு வரக்கூடிய ஓட்டை, அதுக்குள்ளே நீங்கள் கைவிட்டு எடுத்திங்கன்னா அந்த தேன் அந்த தேன் பேர் தான் புத்து தேன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேன் வச்சுக்கிட்டு இருக்கேன். தைலமர தேன் வச்சுக்கிட்டு இருக்கேன். தைலமரம்னா உங்களுக்கு வந்து இந்த காஃப் இருக்குது, சளி செய்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கும் தைலமர தேனை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி என்னுடைய பயன்பாட்டுக்கு இந்த தேன் எல்லாமே நம்ம கொடுக்குற ஷாப்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த மருத்துவத்துக்கு மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது 100% இயற்கையான தேன், பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.